welcome to Foodies Basket. So, if you want to subscribe to our channel, subscribe and press the bell icon. So, that we will get notifications daily for interesting videos. So, now let's go to the video. So, we will add a fish fry in a bowl. 1 tablespoon of cashmere red chili powder. Add this is 1 tablespoon of kolambu melagathul. Add 1 teaspoon of dhaniyathul. 1 teaspoon black pepper powder add பண்ணிருக்கேன் 1/2 டீஸ்பூன் போல கரம் மசாலா கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிருக்கேன் இது கூடவே 1 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நான் 1/2 டேபிள்ஸ்பூன் போல ஆட் பண்ணிருக்கேன் இது கூடவே வந்து கொஞ்சமா கட் பண்ண கறிவேப்பிலை 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிருக்கேன் இது கூடவே 1 டீஸ்பூன் போல எண்ணெய் வந்து நான் கோக்கனட் oil எடுத்துர்க்கேன் சோ இந்த எல்லா கலவையும் நல்லா mix பண்ணிக்கலாம் கோக்கனட் oil ஆட் பண்ணீங்கன்னா நல்லா வந்து ஒரு फ्लेவர் கொடுக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த போல mix பண்ணி எடுத்துக்க போறோம் சோ நல்லா பாத்தீங்கன்னா பேஸ்ட் போல நல்லா mix பண்ணி எடுத்துதோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா fish வந்து நான் 1 கிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாறை மீன் தான் வந்து வாங்கிருக்கோம் சோ 1 கிலோ அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன் இப்போ இந்த மீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்பதான் மீன் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து அந்த மசாலா நல்லா ஊற ஆரம்பிக்கும் சோ சைடுலயும் நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கலாம் சோ எல்லா மீனுக்கும் இந்த மாதிரி மசாலா வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மசாலா நம்ம அப்ளை பண்றோமோ அவ்வளவும் பாத்தீங்கன்னா மீன் வந்து மசாலா தனியா பிரிஞ்சு வராம நல்லா ஒட்டி வரும் சோ இந்த மீன் பாத்தீங்கன்னா மேக்ஸिमम வந்து நல்லா ஊற வெச்சிடுங்க சோ நல்லா எவ்ளோ மீன் நம்ம சிக்கன் எப்படி நம்ம மாரினேட் பண்றோமோ அதே மாதிரியே இந்த ஃபிஷ் வந்து நம்ம மாரினேட் பண்ணிக்கலாம் சோ இப்போ எல்லா ஃபிஷ்யும் பாத்தீங்கன்னா நான் நல்லா வந்து மசாலா அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சோ இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 30 मिनिट्स போல அப்படியே வந்து நம்ம ஃபிரிட்ஜ்ல வச்சிரலாம் இப்போ கரெக்ட்டா ஒரு 30 நிமிஷம் போல நான் அப்படியே ஃபிரிட்ஜ்ல வச்சி எடுத்துட்டு வந்தாச்சு சோ கொஞ்சமா வந்து நான் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கோக்கனட் oil ல தான் வந்து இந்த மீனை வந்து பொரிச்சு எடுக்க போறேன் சோ நல்லா வந்து ஒரு फ्लेவர் கொடுக்கும் உங்ககிட்ட கோக்கனட் oil இல்லனாலும் நீங்க நார்மலா வந்து எண்ணெயிலயும் பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததும் அடுத்த பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போறோம் நல்லா சூப்பரா பாத்தீங்கன்னா பொரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிருக்கேன் சோ ஏன் கறிவேப்பிலை ஆட் பண்றேன்னா நல்லா வந்து அந்த கறிவேப்பிலையோட फ्लेவர் வந்து அந்த மீன்ல வந்து இறங்கும் பொழுது நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வந்து ஒரு ஸ்மெல்லும் நமக்கு கொடுக்கும் சோ இப்போ நல்ல மீன் பொரிஞ்சு வந்தாச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஸ்பெஷலான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு சோ வாழைல வச்சு நம்ம சர்வ் பண்ணும்போது அவ்ளோ फ्लेவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் சோ கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை ட்ரை பண்ணுங்க மீன் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எல்லாருக்குமே ரொம்பவே நல்லதுன்னு தெரியும் சோ இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல வீட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம ஆட் பண்ண எல்லா மசாலாவும் மீன்ல இருந்து பிரிஞ்சு வராம ரொம்ப அழகா கோட் ஆகி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு ஃபிஷ்மே பாத்தீங்கன்னா அவ்ளோ சாஃப்ட்டா வந்து குக்க ஆகிருக்கு உள்ள பாத்தீங்கன்னா அவ்ளோ சாஃப்ட்டா நல்ல ஒரு फ्लेவரோடயும் குக்க ஆயிருக்கு சோ நீங்களும் கண்டிப்பா இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து